Hi Kimmies, welcome to my channel. உங்களுக்கு இந்த போர்டுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினா என்தால்பி ஹீட். இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? பெரும்பாலும் வந்து படிக்கும்போது நமக்கு நிறைய டவுட் வந்திருக்கும் கெமிக்கல் இன்ஜினியரிங்ல. என்னடா இது, ஹீட்டையும் ஹீட்ன்றாங்க என்தால்பியும் ஹீட்ன்றாங்க, அப்போ இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன, எந்த இடத்துல நம்ம என்தால்பின்னு சொல்லணும், எந்த இடத்துல ஹீட்ன்னு சொல்லணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்து நம்ம எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த கன்ஃபியூஷனை போக்க தான் இன்னைக்கு நான் இந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ இது ரெண்டுத்துல எந்த டேர்ம் பார்க்க ஈஸியா இருக்கு, ஹீட்ன்ற டேர்ம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஹீட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஹீட்னா வந்து ஒரு ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி. இப்போ வந்து ஒரு இடத்துல அடங்கின எனர்ஜி அப்படின்னு இல்லாம ஒரு எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆயிட்டு இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அதை ஹீட் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஒரு இடத்துல வந்து ஹை டெம்பரேச்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு இடத்துல வந்து லோ டெம்பரேச்சர் இருக்கு அப்படின்னா ஹை டெம்பரேச்சர்ல இருக்கிற எனர்ஜி வந்து லோ டெம்பரேச்சர் இருக்கிற ஏரியாவுக்கு வந்து ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். இதை தான் நம்ம வந்து ஹீட்ன்னு சொல்லுவோம். இதை வந்து ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீட்டில் ஓகே, நான் அதுக்கு ரெடி பண்ணுறேன். உதாரணத்துக்கு இந்த சாம்பிராணியை பாருங்களேன், இதை வந்து நான் பற்ற வச்சுருக்கேன். ஸோ ஒரு ஹை டெம்பரேச்சர் வந்து இது ரீச் ஆகிருக்கும். சுற்றி இருக்கிற இப்போ நம்ம அட்மாஸ்ஃபியரில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கும், ஒரு 30 to 32 degrees Celsius இருக்கும். ஆனால் இந்த சாம்பிராணியில் இருக்கிற டெம்பரேச்சர் வந்து கண்டிப்பாக அதை விட ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ அது வந்து ஹை டெம்பரேச்சர், சுற்றி இருக்கிறது வந்து லோ டெம்பரேச்சர். ஸோ அது என்ன பண்ணுதுன்னா அதுக்கிட்ட இருக்கிற எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணுது. ஒரு எனர்ஜி ட்ராவல் ஆகிட்டே இருக்குது அதிக வெப்பத்துலேருந்து கம்மியான வெப்பத்துக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ராவல் ஆகிற ஒரு எனர்ஜியை தான் நம்ம ஹீட்டுன்னு சொல்வோம். அடுத்து என்தால்பி. இந்த என்தால்பியை வந்து நம்ம ஒரு ஃபார்முலானால் டிஃபைன் பண்ணுவோம். அது என்ன அப்படின்னா யூ ப்ளஸ் பி இன்டு வி. யூனா என்னென்னா இன்டர்னல் எனர்ஜி, பினா ப்ரெஷர், வினா வால்யூம். ஸோ இப்படி சொல்லிட்டா கண்டிப்பாக யாருக்குமே புரியாது, அதனால் நான் என்னன்னு சொல்லிடுறேன். இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னா இப்போது ஒரு பொருள், ஏதோ ஒரு பொருள் எடுத்துக்கோங்களேன், அந்த பொருளுக்குள்ள அடங்கின ஒரு எனர்ஜி. இன்டர்னல் அப்படின்னா அடங்கின உள்ளே இருக்கிற ஒரு எனர்ஜி. நம்ம உதாரணத்துக்கு இந்த போர்டே எடுத்துக்கலாமா, இந்த போர்டு, இந்த மார்க்கர், எல்லாத்துக்குமே ஒரு எனர்ஜி உள்ளே இருக்கும். கைனட்டிக் எனர்ஜியாக இருக்கலாம், பொட்டென்ஷியல் எனர்ஜியாக இருக்கலாம். இப்போது எந்த ஒரு பொருள் எடுத்தாலுமே அதுள்ள மாலிக்யூல்ஸ் இருக்கும்ல, அந்த மாலிக்யூல்ஸ் நடுவில் பாண்ட் இருக்கும். ஸோ அந்த பாண்டுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும், அந்த மாலிக்யூலுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும். இந்த எல்லா எனர்ஜியும் சேர்த்தது தான் நம்ம வந்து இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். அந்த பொருளுக்குள்ள அடங்கின எனர்ஜி, அது அந்த பொருளை விட்டு எங்கேயுமே போகாது, அந்த பொருளுக்குள்ள அடங்கின எனர்ஜி இன்டர்னல் எனர்ஜி. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து கிளியர். அதை வந்து நம்ம ஒருத்தர் கூட ப்ளஸ் பண்ணுறோம், என்ன அப்படின்னா ப்ரெஷர் இன்டு வால்யூம். இந்த டேர்ம் எதுக்கு அப்ளை ஆகும் அப்படின்னா ஒன்லி கேஸஸ்க்கு மட்டும்தான். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ வந்து ஒரு கேஸ் நம்ம எடுத்துக்கலாம், இந்த பிக்சரில் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போது ஒரு கண்டெய்னர், இந்த கண்டெய்னரில் வந்து நீங்கள் கேஸ் வச்சுருக்கீங்க. கேஸ்க்கு வந்து இதை வந்து நம்ம பிஸ்டன் சொல்லுவாங்க, ப்ரெஷர் கொடுக்குற ஒரு எக்யூப்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன், அதுதான் பிஸ்டன். ப்ரெஷர் அப்படின்னா ஒரு விதமான அழுத்தம், அழுத்தத்தை நம்ம வந்து கேஸுக்கு கொடுக்குறோம். இப்போது ஃபஸ்ட்டு பிக்சரில் பார்த்தீங்கன்னா அழுத்தம் கம்மியாக இருக்குது, செகண்ட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா அழுத்தம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அழுத்தம் கம்மியாக இருக்கும்போது ஒரு வால்யூம், ஒரு வால்யூமை வந்து இந்த கேஸ் வந்து ஆக்குப்பை பண்ணும், அதாவது எடுத்துக்கும். அதே வந்து அழுத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா வால்யூம் வந்து கம்மியாகுது. இப்போது கேஸோட கேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற அழுத்தம், அதாவது ப்ரெஷர், ப்ரெஷரை பொறுத்து தான் அதோட வால்யூம் இருக்கும். ஓகேவா? இப்போது அதிகம் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு வால்யூம் வரும்,
கம்மி ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு வால்யூம் வரும். இந்த ப்ரெஷர் வேரியாக வேரியாக வால்யூம் வந்து கேஸுக்கு வந்து அது ஆக்குபை பண்ணுற வால்யூம் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ப்ரெஷரை பொறுத்து அது ஒரு வால்யூமை வந்து எடுத்துக்கும். ஸோ இதுவும் ஒரு டைப் ஆஃப் வந்து ஒர்க் டன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கேஸில் வந்து நீங்கள் ஒரு அழுத்தத்தை கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு அழுத்தத்தை கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற அது வால்யூமை வந்து மாறுபட்டுட்டே இருக்கும். ஸோ அது அந்த டேர்மை நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கு தான் ப்ரெஷர் இன்டூ வால்யூம். இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு கேஸ், நைட்ரஜன் கேஸ் எடுத்துக்கோங்களேன், அது வந்து 0.5 PSI சே 2 metric cube ஆக்குபை பண்ணுது அப்படின்னா இங்கே 0.5 இங்கே வந்து இன்ட்டு 2 metric cube அப்படின்னு நீங்கள் போடுவீங்க. இன்டர்னல் எனர்ஜி எவ்வளோ இருக்கோ, அந்த கேஸில் வந்து எவ்வளோ எனர்ஜி இருக்கோ அதை வந்து இங்கே போட்டு ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த என்தால்பி. ஸோ இந்த என்தால்பின்றது வந்து ஃப்ளோ ஆகாது, உள்ளுக்குள்ளே அடங்கின ஒரு எனர்ஜி, அதாவது இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ப்ரெஷரை பேஸ் பண்ணி அது ஒரு வால்யூம் ஆக்குபை பண்ணும், அதுதான். ஸோ இது வந்து கேஸ்க்கு மட்டும், இந்த டேர்ம் வந்து கேஸ்க்கு மட்டும்தான் அப்ளை ஆகும், சாலிட்க்கும் லிக்விடுக்கும் அப்ளை ஆகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாலிட் எடுத்துக்கோங்க, இந்த மார்க்கரையே எடுத்துக்கலாமே. இப்போ இந்த மார்க்கரில் வந்து நீங்கள் ஒரு ஏதோ ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணுறீங்கன்னா இது வந்து வால்யூம் மாறாது, அப்படியே தான் இருக்கும், கல் மாதிரி இருக்கும், இந்த போர்டும் அப்படி தான். அதே மாதிரி தான் நீங்கள் லிக்விட் என்ன எடுத்தாலுமே ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா வால்யூம் வந்து மாறாது, அது என்ன வால்யூமோ அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ப்ரெஷரை வந்து நம்ம மாற்றிட்டே இருந்தாலும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இன்கம்ப்ரெசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சாலிட் அண்ட் லிக்விட் வந்து எதனால் அப்படி சொல்லுவாங்கன்னா, ப்ரெஷரை பேஸ் பண்ணி அதோட வால்யூம் வந்து மாறாது. ஸோ அதை வந்து இன்கம்ப்ரெசிபிள் அப்படின்னும், கேஸை வந்து கம்ப்ரெசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்ன ஓவராலோ அப்படின்னா, ஹீட் அப்படின்னா வந்து அது வந்து ஒரு ஃப்ளோ ஆகிற எனர்ஜி. என்தால்பி அப்படின்னா வந்து ஒரு பொருளுக்குள்ள அடங்கின எனர்ஜி. ஸோ யூனா என்னன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். மாதிரி இந்த ரெண்டாவது டேர்ம் வந்து ஒன்லி கேஸுக்கு தான் அப்ளை ஆகும், அது ஏனும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் கவர் பண்ணால் கிளியராக இருக்கும், உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கெமிஸ்ட்.